আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ। হামদান লিমান খালাকাল ইনসান ওয়া আল্লামাহুল বায়ান ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিল্লাহ ওয়া আলা আলিহি হিজবিল্লাহ ওয়া আসহাবিহি জুনদিল্লাহ ওয়া বাদ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ, أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام। சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த அல்லமீன் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த சமூகத்திற்கு பல்வேறு நன்மைகள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மன்றத்தின் மூலமாக மார்க்க நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதல்லாமல் நலிந்தவர்களுக்கு உதவி வழங்கும் திட்டம் என்ற அடிப்படையிலேயும் ஆண்டாண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டு விழாவின் போதும் இது நடைபெறுகிறது. இது 30வது ஆண்டு என்று குறிப்பிட்டார்கள். 30 ஆண்டு என்பது இன்றைய காலத்தை பொறுத்தவரை ஒரு நீண்ட சரித்திரத்திற்கு உரியது. எனினும் இங்கே இந்த சரித்திர செய்திகளை குறிப்பிடாமல் முடிந்தபட்சம் இதனுடைய நோக்கம் என்பதை என்ன என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வியலில் இந்த மாதிரி பணிகளுக்கு நம்மால் என்ன ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த ஆதரவுகளை கொடுத்து வருவதே ஒரு மனிதனுடைய நன்றி கடனுக்கு உள்ள வழியாகும். அருமையான பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இளைஞர்கள் பல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய இளம் வயதில் ஹில்ஃபுல் முத்தத்தையீபீன் அவர்களே குறிப்பிடுகிறார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல், ஹில்ஃபுல் முத்தத்தையீபீன் என்று இரண்டு சங்கங்கள் இருந்தது. அந்த காலத்தில் ஹில்ஃபுல் முத்தத்தையீபீன், ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று இரண்டு அமைப்புகள், இரண்டு சங்கங்கள் இருந்தது. மதீனா ஷெரீஃபுக்கு சென்ற பிறகு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தேவை என்று இருக்குமேயானால் உதவி ஒத்தாசைக்கு அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் உள்ளவர்களை நான் அழைப்பேன் என்று குறிப்பிடும் அளவிற்கு ஒரு நியாயமான நடவடிக்கைகளில், செயல்பாடுகளில் அந்த பெருமக்கள், அன்றைய காலத்தைய குரேஷியர்கள் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இந்த சங்கங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. இந்த ஹில்ஃபுல் ஃபுதூலிலே அவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள் என்பது ஒன்று.
ஒரு யமனை சார்ந்த ஒரு வியாபாரி அவர் ஒரு முறை மக்காவிற்கு வருகிறார். மக்காவிற்கு வருகை தந்து அந்த அபு குபைஸ் மலையடிவாரத்தில் நின்று கொண்டு யாலல் குரைஷ், குரைஷிகளே, நான் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அநீதத்தை நீக்குவதற்கு உங்களில் யாரும் இல்லையா? இந்த மக்கா புனித நகரம் இல்லையா? புனிதமான இறையில்லம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இல்லையா? இங்கே நான் அநீதம் இழைக்கப்பட்டு மதுலுமாக நின்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களில் ஒவ்வொருவரையும் முக்கியஸ்தர்களாக கருதப்பட்ட ஒவ்வொருவரையும் போய் நான் பார்த்தேன். யாரும் எனக்கு உதவிக்கு வருவதற்கு தயாராக இல்லை. அப்படியானால் இந்த மண்ணிலே உதவி செய்பவர்கள் என்பவர் யாருமே இல்லையா என்று என்ன செய்கிறார் அந்த யமன் வாசி கேட்கிறார். அப்போ அங்கே இருந்த பக்கத்தில் இந்த ஒருவர் சொன்னார், வேறு ஒன்றும் தேவையில்லைப்பா, இந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதுன்னு ஒரு சொசைட்டி இருக்குது, சங்கம் இருக்குது, அவர்களில் இவங்க இவங்க இவங்கெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீ சொல், விஷயம் நடந்துடும் அப்படின்னாங்க. என்னான்னு கேட்டால், இந்த யமன் வாசி ஒரு வியாபாரி, மக்காவை சார்ந்த ஆசிபுன் வாயில் என்பவனோடு வியாபாரம் செய்திருக்கிறார். அவன் ஒரு செய்தான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தினவன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபீனை அறிவித்ததுக்கு பிறகு, இதெல்லாம் தன்னை நபீனை அறிவிப்பதற்கு 20 வருஷத்துக்கும் 15 வருஷத்துக்கு முன்னால் நடக்குது. தன்னை நபி என்று அறிவிப்பதற்கு 15-20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளம் வயது 20-25 வயதுக்கு உட்பட்ட நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம். அப்போது அங்கே இருந்தவர் சொன்னால், நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேறு தேவையில்லை, நேராக போய் இவர் அந்த ஆள் கிட்ட, அந்த ஹில்ஃபுல் ஃபுதூலில் உள்ள மெம்பர்கிட்ட நீங்கள் முறையிடுங்க அப்படின்னு சொன்னபோது அவர் போய் அங்கே முறையிட்டாங்க. இந்த ஆசிபன் வாயிலுங்கிறவன் ஒரு புல்லாதவன், இன்னும் அவன் விஷயத்தில் தலை போடுறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. ஊர் மக்கள் பெரியவர்கள்லாம் போய் பார்த்தார் இவர், ஏன்னா வியாபாரம் பண்ணி அந்த சரக்குகளெல்லாம் அபகரித்து கொண்டார். எந்த அந்த சரக்குக்கான பணம் தரமாட்டேன்ட்டான், முடிஞ்சதை செய் அப்படிங்கிறான். உனக்கு என்ன முடியுமோ அப்படி செய். இந்த தினவேட்டா பேசுவான் இல்லையா, அந்த ரவுடிசம் பண்ணக்கூடியவன், உனக்கு என்ன முடியுமோ அதை நீ செஞ்சுக்க, நான் எதுவும் தருவதற்கு தயாராக இல்லை, முடிஞ்சா நீ பார்த்துக்க அப்படின்ட்டான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு தைரியம், யாரும் ஒன்றும் நம்மளை செய்ய முடியாது, அவ்வளவு திமிர் பிடித்தவனாக இருக்கிறான், எல்லாம் பயப்படுத்தனை செய்வாங்க. அட, இவன்ட்ட போய் யாருப்பா பேசுவான், நமக்கு மரியாதை போயிடுமே அப்படின்னு யோசிப்பாங்களே இல்லையா, அந்த மாதிரி கேஸில் உள்ளவன். அதனால தான் அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்லாம் இவன் போய் பேசுறதுக்கு யோசிச்சாங்க, முடியாது முடியாதுன்றாங்க. இப்போ ஹெல்ஃபுல் ஃபுதூலில் உள்ளவர்கிட்ட போய் இவர் பேசினதும் அப்படியா, ஹெல்ஃபுதூல் ஃபுதூலில் உள்ளவங்கெல்லாம் ஒன்றா கூடினாங்க, அந்த மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டாங்க, நேராக அந்த அவரை விசாரித்தாங்க, உனக்கு எவ்வளோ வாங்கினாங்க, என்னது, என்ன பொருள் கொடுத்தா, எப்படி, என்ன, எல்லா விபரத்தையும் எடுத்துக்கிட்டு அவனையும் அழைச்சிக்கிட்டு நேராக ஆசிபன் வாயில் வீட்டுக்கு போயாச்சு. கதவை தட்டினாங்க, கதவை திறந்தான், ஆசிபன் வாயில் தான் வர்றான். இவர் உன்னோட வியாபாரம் பண்ணாரா? ஆமாம், வியாபாரம் பண்ணார். ஏன்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் வச்சுருக்கிறார், எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறார். வியாபாரம் பண்ணாரா? ஆமாம். அதுக்குண்டான பணத்தை நீ கொடுத்தியா? இல்லை, கொடுக்க இல்லை. கொடு அல்லது பொருளை திருப்பி கொடு. பணத்தை கொடுக்குறியா, பொருளை அல்லது திருப்பி கொடுக்குறியா, அந்த ரெண்டில் ஒன்றை இப்போ செய்யணும். இல்லை, நாங்கள் வீடுக்குள்ளே பூந்துருவோம், தெரியுமில்ல எங்களை, இந்த ரவுடிசம்லாம் எங்கிட்ட பண்ணாதே. ஆனால் எல்லாரும் மென்மையானவர்கள் தான், மென்மையாக நடக்கக்கூடியவங்க, கடினமான வேதனை சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அந்த ஹைல்புல் ஃபுதூலில் உள்ளவர்கள் அன்றைக்கி வேகமாக இருந்தாங்க. அவனுடைய பொருளை கொடுக்குறியா இல்லையா? ஒன்று பொருளை கூட அல்லது பணத்தை கூட இல்லை என்றால் வீட்டுக்குள்ளே நுழைந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னா பெரிய பயமாக போச்சு. என்னடா இது, இவ்வளோ பெரிய பெரிய கூட்டமாக வந்து சேர்ந்துட்டானவன், என்ன செய்கிறது என்று வழி இல்லாமல் அவன் கொடுத்து முடித்தான். அவரை திருப்திப்படுத்தி என்ன செஞ்சாங்க, அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் உள்ளவர்கள் சென்றாங்க அப்படின்னு. அப்போ ஒரு அநீதம் நடக்கும் பொழுது அந்த அநீதத்தை தட்டி கேட்கக்கூடியவர்கள் மாபெரும் வீரன் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் இந்த ஆசிபன் வாயிலாம் பெரிய ரவுடி, தூக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க அந்த ஆட்கள் வந்து. அந்த கூட்டத்தில் மெம்பரில் யார் ஒரு ஆள் மெம்பரு, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பராக இருக்கிறாங்க. இப்படி பல நிகழ்வுகள் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் உள்ளவர்கள்
யார் யாருக்கு என்ன உரிமைகள் சேர வேண்டுமோ அந்த உரிமைகளை பெற்று தந்தவர்கள், யார் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தவர்கள், என்ன சமய நல பணிகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் முறையாக ஆற்றியவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும். அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு அருமையாக பணிகளிலே ஈடுபட்டு அற்புதமான காரியங்களை ஆற்றியவர்கள் தான் அந்த ஹில்புல் ஃபுதூர் என்று சொல்லக்கூடிய பெருமக்கள். அருமையானவர்களே, ஆக சொசைட்டி என்பது, ஒரு சங்கம் என்பது, ஒரு அமைப்பு என்பது இந்த காலத்தில் வந்ததல்ல, அது அந்த காலத்திலே இருந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பையே அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சில அமைப்புகளை குறிப்பிட்டு அதை ஆதரிக்கிறார்கள், அது நல்லது என்கிறார்கள், அருமையான அமைப்பு என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இது இன்றைக்கு இந்த அலமீன் சங்கம் அமைப்புகள் இருக்கிறது இல்லையா, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு பாக்கியமானது, சுன்னாவினுடைய அடிப்படையில் உள்ளதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த அந்த வழியில் நின்று உள்ளதுதான். ஆனால் எப்போதும் அந்த அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சத்தியத்தின் வழியில் இருக்கணும், நியாயத்தின் வழியில் இருக்கணும், ஒழுக்கத்தின் வழியில் இருக்கணும், கண்ணியத்தினுடைய வழியில் இருக்கணும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இது ஒரு இளைஞர்களுடைய அமைப்பு. இது இந்த இளைஞர்கள் இந்த சமூகத்தினுடைய முதுகெலும்பு. இளைஞர்கள் என்பவர்கள் சமூகத்தினுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு வளைஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூணு விழுந்து போயிடும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுபோல் பெருசாக இயங்க முடியாது. இந்த இளமை என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நியமத், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அருள் பாக்கியம். அது இளமையிலே செயல்படுவது மாதிரி முதுமையில் செயல்பட முடியுமா? என்ன டெய்லி அங்கெல்லாம் வருவீங்களே, முடியுதாப்பா வயசாகிட்டு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இளைஞன்னா அங்கே பைக் எடுப்போம், அங்கே போகிறோம், அங்கே போகிறோம், சைக்கிளோ நடையோ ஏதோ ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கோம். வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாள் ஆக ஆக ஒமன் அம்மிருஹூ நு நக்கி சுஹூ ஃபில் ஹல்க்குங்கிறான் அல்லாஹ். யாருக்கு அதிக வயதை கொடுக்கிறோமோ அவருடைய உடம்பிலே கூனை ஏற்படுத்தி விடுவோம், அவருடைய படைப்பில் கூண் விழுந்துடும். அப்படி குனிஞ்சிடுறார், திரும்ப என்ன அப்படி போயிடுறார். இந்த நிலைக்கு அவர் ஏற்பட்டு விடுகிறார் அவருக்கு. எனவே இளமை என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நியமத். அந்த இளமை காலத்தில் ஒரு மனிதன் சரியாக நடக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆகரத்தில் பெரும் பாக்கியம் பெற்றவனாக ஆகுவான். கியாமத்தில் நிழலே இருக்காது, அருஷுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லை. இன்னொரு ரிவாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்ட லிவாவுல் ஹம்து என்ற கொடியினுடைய நிழல். இந்த ரெண்டு நிழலும் ஒன்றா வேறையோ ஏதோ ஒத்தத்தில் இருந்தால் ஒரு நிழல் அல்லது ரெண்டு நிழல், ஒன்று அருஷுடைய நிழல், அந்த அருஷுடைய நிழலே லிவாவுல் ஹம்துடைய நிழலாகவும் இருக்கலாம். எப்படியோ ஒரு நிழல் இருக்குது, ரெண்டு நிழல் இருக்குது, அதுக்கு மேலே இல்லைங்கிறது தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் உள்ள இந்த இப்போ வெயில் வந்துருச்சு, நான் இப்போமே ஆரம்பமே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் மக்கள். நம்ம பேசுகிறோம், ஆரம்பமே இப்படி இருக்கேன், இவ்வளோ வெயில் இருக்கேன், இப்போவே மழைக்காக துவா கேளுங்கன்னு ஆரம்பித்தாச்சு. துவாக்கு குணுத்து ஓதுங்க, ஜும்மாவில் எல்லா மஸ்கில் கைதனை ஓதுங்க அப்படின்னு இப்போமே ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை, ஆனால் இது வெயிலுடைய காலம்தான். இது இதுவே மழைக்காலமாக, இது இது வெயிலுக்கான காலம்தான். இது வெயிலுக்கான காலத்தில் வெயில் அடித்து தான் ஆகணும், அதுதான் மனிதனுக்கு ஆரோக்கியம். நல்ல விளங்கிக்கணும், அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவத்தில் அது இருக்கணும். அந்த காலத்தில் போய் மழையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா அது சரியான எனக்கு தெரியல. அருமையானவர்களே, ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது, தண்ணீர் தட்டுப்பாடு நீங்குவதற்காக மழை தேவை என்ற ஒரு கருத்தை நம்ம சொல்லலாம், அது இயல்பு தான். ஆனால் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் முறையாக மழை பெய்யத்தான் செய்கிறது, அதை சேமிப்பதற்கு அரசு தயாரில்லை. அது எந்த அரசு வந்தாலும் சரி தான், யாருடைய அரசு வந்தாலும் சரி, ஏதாவது அணைகளை கட்டப்பட்டிருக்குதா? ஒரு அணையும் கிடையாது. ஏற்கனவே இருந்த அணைகள் அப்படி தான் இருக்குதே தவிர புதிய அணைகள் உருவாக்கப்படவில்லை. இனி அவன் தண்ணி தரல, இவன் தண்ணி தரல, அட வழியில் குற்றாலத்திலிருந்து வரக்கூடிய அந்த அவ்வளவு தண்ணி கடலில் போய் சேருது, அதை சேமிக்கிறதுக்கு துப்பு இல்லை. இனி காவிரி தண்ணி தரலன்னு இவன் சண்டை போட்டுட்டு நடக்கிறான், உனக்கு அல்லாஹ் தண்ணியை தர்றேன்னு அந்த தண்ணியை நீ என்ன செய்யற, நீ அவ்வளோ கடலில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன், அதை சேமிப்பதற்கு உன் இடத்துல துப்பு இல்லை. இதுதான் எல்லா கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கு. இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லை, நம்ம பார்த்த எல்லா கவர்மெண்ட் அப்படிதான். எவனாவது ஒருத்தர் அணையை கட்டிருக்கான, அந்த காமராஜ காலத்தோடு அது முடிஞ்சுது. சங்கைக்குரிய பெருமக்களே, அவருடைய காலத்தில் அது நடந்தது, அதுக்கு பிறகு யார் என்ன செய்யலை? எந்த திராவிட கழகங்களும் என்ன செய்யலை, செய்யலை. அந்த அரசியல் பேசலை, அரசியல் இஸ்லாத்துக்கு உட்பட்டது. இந்த இளைஞர்களுடைய சமூக அமைப்புங்கிறதுனால இந்த செய்தியை நான் பேசுகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக தண்ணீர் மழை என்பது மழை காலத்தில் பெய்கிறது,
அந்த பெய்யக்கூடிய மழையை சேமித்து வைப்பதற்கான துப்பு இல்லாத அரசுகளாகத்தான் எல்லா அரசுகளும் இருந்து வந்திருக்கிறது. ஆக இந்த மாதிரி அந்தந்த காலத்தில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக என்ன செய்து இருக்கணும், நாம் சொல்ல வந்த செய்தி இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் அவர்களுடைய காலத்தில் என்ன செய்யணும், சரியான முறையில் இயங்கணும். காலம் கடந்ததற்கு பிறகு நம்ம இயங்க முடியாது. ஆக நலநிலை மறு உலகத்தில் இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியல, மழை பெய்யணும்னு இப்பவுமே கேட்குறோம். ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும், தரையெல்லாம் செப்பு தரையாக இருக்குன்னு அதிதிகள் இருக்கு, காலில் செருப்பும் இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த வெயிலில் ஒரு தரையில் மணலை விட நல்ல சூடு பதிக்கக்கூடிய கல்லில் நடந்து போக முடியுமா, கால் வைக்க முடியல, செருப்பு இல்லாமல் நடக்க முடியுமா, கண் பார்வை போயிடும், சூடு பாதத்தில் தாக்கினா கண் பார்வைக்கு போயிடும். எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஆகரத்தில் செப்பு தரையில் ஒரு மனிதன் சூரியன் நெருக்கமாக இருக்கும் பொழுது நடந்து செல்ல வேண்டியது இருக்குமே, அந்த நேரத்தில் நிழல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சொந்தமாக கொடுக்கப்பட்ட அந்த கண்மணி நாயகத்தினுடைய நிழல் மாத்திரமே இருக்குமே, அந்த நிழலில் தங்குவதற்கு ஏழு பேருக்கு பாக்கியம். அதில் ஒன்று ஷாபுன்ன ஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வினுடைய வணக்கத்தில் ஈடுபட்ட இளைஞன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த இபாதத்தில், இபாதத்துனா என்ன, முதல்ல இபாதத்துனா என்னங்கிறத நம்ம விளங்குறோம். நம்ம திக்கர் செய்கிறோம், இபாதத் தொழுகிறோம், இபாதத் நோம்பு பிடிக்கிறோம், இபாதத் திக்கர் மஜ்லிஸு, சலவாத்து மஜ்லிஸு, மௌலித மஜ்லிஸு, தஸ்பீஹ், அது இது எல்லாம் இபாதத் தான். இதுதான் இபாதத்தா, இவ்வளோ தான் இபாதத்தா, நல்ல கவனிங்க. சரிண்ணா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க பள்ளி வாசலில் ஏத்திக்காப் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பள்ளி வாசலில் ஏத்திக்காப் இருக்கிறாங்க. ஏத்திக்காப் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. எதுக்கு வெளியில் வரலாம், பாத்ரூம் போகிறதா இருந்தால் வெளியில் வரலாம். அப்போ நீயத்து வைக்க தேவையில்லை, பாத்ரூமுக்காக நான் வெளியில் போகணும்னு சொல்லி தெரியாது, அது போய் தானே ஆகணும். பாத்ரூம் ஒன்று டாய்லெட்டு போக வேண்டியிருக்குது, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகணுன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுக்கலாம், அவர் வரலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன செய்ய வந்துக்கலாம், ஒரு அத்தியாவசிய தேவை அல்லது நியத்து வைக்கணும், சில முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, ஏதாவது ஜனாசா வந்தால் நான் போவேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நியத்து வச்சுக்கணும். நியத்து வைத்தால்தான் அது என்ன செய்யும், நியத்து வைத்தால்தான் அது என்ன செய்யும், அந்த அப்படி வெளியே போக முடியும். இவங்க ஏத்திகாஃபில் இருக்கிறாங்க, யார், இப்னு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு ஏத்திகாஃபில் இருக்கிறாங்க. ஏத்திகாஃபில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் பள்ளி வாசலுக்குள்ளே வரார். பள்ளி வாசலுக்குள்ளே வந்த மனிதரை முகத்தை பார்த்தா ரொம்ப கவலையோடு இருக்கிறார் அந்த மனுஷன், ரொம்ப கவலையாக இருக்கிறார். இப்னு அப்பாஸ் அவரை கூப்பிட்டுங்க, வாங்க, என்ன ரொம்ப முகமெல்லாம் வாடி போயிருக்கு, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பள்ளி வாசலுக்குள்ளே வச்சா கேட்குறாங்க, இல்லை ஒன்றுமில்லை சொல்லுவாங்க இல்லையா, இல்லை இல்லை ஒன்றும் இல்லைலாம் கிடையாது, ஏதோ இருக்குது, ஏன்னா எப்படியும் மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை ரசூலாவோட பிள்ளையாச்சு, இப்னு அப்பாஸ் நாயகம் ரசூலாவோட பிள்ளை, இல்லை ரசூலாவோட குடும்பத்தார அப்படிலாம் அதெல்லாம் இல்லைலாம் சொல்லக்கூடாது, என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள், உங்கள் முகத்தை பார்த்து எனக்கு தெரியுது என்று கேட்டதும் வற்புறுத்தி கேட்டதும் சொன்னாங்க, இல்லை நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சுருந்தேன், கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான காலக்கெடு இன்னையோட முடிஞ்சு போகுது, இன்னையோட முடிஞ்சு போச்சு, தவணை முடிஞ்சிருச்சு. இந்த தவணை முடிந்து போய்விட்டது. இப்போ அவர் என்ன கண்டா கேட்பாரு, நான் கொடுக்கணுமே, எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு, நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்ய, நான் யோசிக்கிறேன், எனக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, காசு இல்லை. இப்போ கடன் இருக்க பெரிய விஷயம், அல்லாஹ் நம்மை கடன் இல்லாதவர்களாக மரணிக்க செய்யணும், யாருக்கும் நம்ம கடன் வைக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இப்படி இருக்குது, எனக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வசதி வாய்ப்பு என்னிடத்தில் இல்லை என்று சொன்னதும், சரி அந்த நபர் யார், நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கடன் வாங்கின நபரை சொன்னாங்க, இப்னு அப்பாஸ்ல சொல்கிறாங்க, அந்த மனிதர் சொன்னதும், அவரா, அவர் தான் எனக்கு நல்லா தெரியுமே, வாங்க உங்களுக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு பள்ளி வாசலை விட்டு வெளியில் வர்றாங்க, வெளியில் வர்றதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், எப்படி அப்பாஸ் நாயகமே, நீங்கள் ஏத்திக்காப்பு இருக்கிறீங்க, வெளியில் வந்தால் ஏத்திக்காப்பு முடிஞ்சு போயிருமே, கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும்,
ஒருவேளை மறந்து வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறார், நீங்கள் ஏத்திக்காவிலையில் இருக்கிறீங்க, வெளியில் வந்தால் அவங்க சொன்னாங்க நான் ஏத்திக்காஃப் இருக்கிறேங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த ஏத்திக்காஃபில் நான் வெளியில் வந்துட்டா பள்ளியை விட்டு வெளியில் வந்தால் ஏத்திக்காஃபும் முறிஞ்சு போயிடும், அது எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சு தான் நான் முறிக்கிறேன், இந்த ஏத்திக்காஃப் முறிஞ்சிட்டு சொன்னால் நான் என்ன செய்வேன், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹயாத் பாக்கி இருந்தால் நாளைக்கு ஏத்திக்காஃப் இருந்துட்டு போவேன். ஆனால் உங்களினுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள், இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு மோமின் இன்னொரு மோமினுடைய ஒரு கர்பை ஒரு கஷ்டத்தை நீக்க வைக்கிறானோ அவனுடைய கஷ்டத்தை ஆகிரத்தில் அல்லாஹ் நீக்க வைப்பான்டாங்க. எனவே இதை விட அது எனக்கு பெருசுண்டாங்க, இதை விட ஏத்திக்காவ் இருக்கிறத விட ஒரு மனிதனுக்காக கடன்பட்டு அந்த கவலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்காக பரிந்துரை பேசுவதற்கு வருவது எனக்கு சிறந்ததுங்கிறாங்க. யார் சொல்றா? சைதுனா இப்னு அப்பாஸ் நாயகம், ரசூலுல்லாவினுடைய சாட்சப்பா மகன். இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கிறத பாருங்கள், இந்த மாதிரி காரியங்கள் இந்த பொது காரியங்கள் இபாதத்துங்கிறத விளங்கி கிடணும். அதே மாதிரி கடன் கொடுத்தவர்கள் கடன் பெற்றவர்களிடத்தில் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க, அவங்களுடைய கருணையோடு என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும், விடாப்பிடியாக தந்துதான் ஆகணும், நீ எதையாவது வித்துதான் அப்படிலாம் கேட்கறது நல்ல பண்பாடு இல்லாது, அதெல்லாம் நல்ல பண்பாடு இல்லை, அது கடன் சம்பந்தமாக நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். ஆகுங்க, நாம் சொல்ல வந்தது என்னென்னா, மனிதர்களுடைய கஷ்டத்தை நீக்குவது என்பது, மனிதர்களுடைய துன்பத்தை நீக்குவது என்பது, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது என்பது மகத்தான பாக்கியமானது, அது ஒரு பெரிய இபாதத்து என்பதை நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும் என்பதை இங்கே நான் சொல்வேன். சேனா ஜெயின் ஆபிதீன் நாயகம் ரதியல்லாஹு தாலானு அவங்க யாரு அப்படின்னு கேட்டால், ஹுசைன் ரதியல்லாஹு தாலானுடைய மகனார் ஜெயின் ஆபிதீன். அவங்களோட அசல் பேர் ஜெயின் ஆபிதீனே கிடையாது, அவங்க வாப்பா ஹுசைன் நாயகம் ரதியல்லாஹு வச்ச பேர், தன்னுடைய வாப்பா பேர் அலின்னு தான் வச்சாங்க, வாட்சோட பேர் தானே வைப்போம் நாமோ முதல் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு வைக்கிறமே, அதே மாதிரி ஹுசைன் ரதியல்லாஹு தாலானு தன்னுடைய மகனுக்கு அலின்னு தான் பேர் வச்சாங்க, வாப்பாவுடைய பேரை வச்சாங்க, அலி இப்னு ஹுசைன் தான். ஜெயின் ஆபிதீன் ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டால், இபாதத்து செய்பவர்களில் மிக்க அழகானவர்களாக அங்கே இருந்தாங்க. ஜெயின் ஆபிதீன் ஆபிதீன்களில் வணக்கசாலிகளில் மிக்க அற்புதமானவர், அழகானவர், வழக்கசாலிகளிலே சீலர், சிறந்தவர் என்ற பெயர் வந்தது. இதான் அதனுடைய என்ன வணக்கம் கேட்டால், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. நான் ஒரு முறை இதே இடத்துல சொன்னதாக எனக்கு ஞாபகம், லெப்பப்பா நாயகத்தினுடைய வரலாறை பற்றி பேசும்போது இதை நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். என்னன்னு கேட்டால், ஜெயின் ஆபிதீன் நாயகம் ரதியல்லாஹு ஒஃபாத் ஆகிட்டாங்க, ஒஃபாத் ஆனதற்கு பிறகு அவங்கள குளிப்பாட்டுறதுக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் வர்றாங்க, குளிப்பாட்டணுமா இல்லையா, குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டும் போது பார்த்தா முதுகில் ஒரு நாலஞ்சு கோடு கருப்பு கருப்பு கோடாக இருக்குது, ஆள் ரொம்ப அழகானவங்க, ரொம்ப மற்ற இடங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த வடுவும் இல்லை, ஆனால் முதுகில் மாத்திரம் நாலு கோடு நாலஞ்சு கோடுகள் கருப்பு கோடு இருக்குது, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க, இவ்வளோ அழகான ஆள், ரொம்ப சீனத்தான ஆள், உங்களுடைய முதுகில் இப்படி இந்த கருப்பு கோடுகள் எல்லாம் வந்தது என்று ஆச்சரியப்பட்டு, சரி அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தது யாரும் அவங்களுடைய பணியாள், ஹிதுமத்தில் இருப்பார் இல்லையா அவங்களுடைய அடிமை, ஒரு பணியாள் இருந்தார். முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் அடைக்க இடைக்கலாம், முடிஞ்ச பிறகு கூப்பிட அடங்கவா, உங்கள் எஜமானினுடைய சொந்தக்காரங்க கேட்குறாங்க, எஜமானினுடைய முதுகில் இப்படி ஒரு கோடு இருந்தால் அதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டால், ஆமாம் எனக்கு தெரியும். என்ன அப்படின்னு கேட்டால், ஜெயின் ஆபிதீன் நாயகம் ரதியல்லாஹுவும் அல்லாஹ் பெரிய வசதியை கொடுத்துருந்தான், பரக்கத்தான ஆள் அவங்க, நிறைய பரக்கத்தாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, மதீனா ஷெரீஃபில் யார் யார் கஷ்டப்பட்டவங்க, யார் கேட்கறதுக்கு வெக்கப்படுறாங்க, அடுத்தவர்களுடைய வாசலை போய் நிற்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, வெக்கப்படுவாங்க, அப்படி ஹயால உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம ஜும்மாவிலே சில பேருக்கு அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், சில சமயங்களை அறிவிக்கிறமே அந்த மாதிரி ஆட்களுக்கு தான், ரொம்ப கண்ணியமான ஆட்கள், அவங்க யார்ட்டையுமே கேட்க மாட்டாங்க, தண்ணியை குடிச்சிட்டு பட்டினியா இருந்துருவாங்க, அந்த மாதிரி ஆட்கள், அவர்களுடைய பல நாள் உணவை இது போன்ற மஜ்லிஸ்களில் கிடைக்கக்கூடிய நார்சாதான், இந்த மாதிரி மஜ்லிஸ்களில் கிடைக்கக்கூடிய நார்சாதான் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உணவாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படி பல மக்களை வச்சிருக்கிறான், பலதரப்பட்ட மக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் என்ன, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் எனக்குரியதல்ல, உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் உங்களுக்குரியதல்ல, எல்லாம் அல்லாஹ் அமானிதமாக தந்து வைத்திருப்பது, அதை உரிய முறையில் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என் பணம் நான் நினைச்ச மாதிரி செய்வேன் எல்லாம் பேச முடியாது, பேசினா அல்லாஹ் அவர்கள் குற்றவாளி புட்டிச்சிடும், அல்லாஹ்
அருமையான பெருமக்களே, ஆக ஜெயின் ஆப்தி நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த லிஸ்ட் எடுப்பாங்க. யார் ஹயாவாக இருக்கா, மெதுவாக கேட்டுக்கிட்டு எடுத்துட்டு அதுக்குண்டான உணவு, காசு, கொஞ்சம் பொற்காசுகள் அல்லது திருகம் வெள்ளி காசுகள் அவங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு பார்த்து பார்சல் பண்ணுவாங்க. எல்லா பார்சலும் மூட்டை கட்டிடுறது, உணவு இருக்கும், தேவையான துணிமணிகள் காசு எல்லாமே வச்சு ஒரு மூடை கட்டிடுறது. மூடையை கட்டி வச்சிடுறது. ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு அந்த மூடை என்ன செய்ய தூக்குறது. அப்போ தூக்கி விடணுமா இல்லையா, மூடையை முதுகில் தூக்கி விடுறது. அப்போ அந்த அடிமை சொல்வாராம், நாயகமே நீங்கள் ஏன் தூக்கிட்டு போகிறீங்க, எங்கே கொண்டு போகணுங்கிறத என்ன சொல்லுங்கள், நான் கொண்டு வர்றேன். நீ கொண்டு வர்றதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கொண்டு வந்தால் நான் யார் வீட்டில் இறக்குறேங்கிறது உனக்கு தெரிஞ்சு போமே. என்ன அற்புதம் பாருங்கள், நான் யார் வீட்டில் இறக்குறேங்கிறது உனக்கு தெரியக்கூடாது, அது எனக்கும் என் ரப்புக்கும் இடையிலே அந்த வீட்டுக்காரனுக்கும் தெரியக்கூடாது, நான் தான் கொண்டு வர்றேங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ என் தூக்கி முதல வை, அதுதான் ஓ மேலே, வேற எதுவும் நீ செய்யக்கூடாது, தூக்கு தூக்கிய முதல வை அப்படின்னு சொல்லி முதல வச்சு யாரும் இல்லாத சமயத்தில் அந்த 1 மணி நேரத்தில் அந்த இதில் என்ன செஞ்சுருவாங்க, போய் அந்த வீட்டு வாசலில் வச்சு கதவை தட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கு இது பழக்கமாயிட்டு, இந்த மாதிரி சிலாக வந்தால் இப்படி கதவை தட்டி சத் ஆளை பார்த்து ஆளையும் காணோம் பேரையும் காணோம். இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த முதுகு அந்த மூடையை தூக்கி 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 தான் அவர்களுடைய முதுகில் இந்த அதனுடைய அடையாளம் இந்த அடிமை சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் அவங்க யார் வீட்டில் கொடுத்தாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் தான் முதுகுடையை தூக்கி விடுவேன், ஆனால் யார் வீடுங்கிறது எனக்கு என்ன செய்யாது தெரியாது. இந்த மாதிரி தன்மைகளை பார்க்குறோமா, இது எவ்வளோ பெரிய இபாதத், எவ்வளோ பெரிய இபாதத் அது. அந்த மக்கள் கேட்கக்கூடிய துவாக்களினால் எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரிய இபாதத்துகளில் ஈடுபட்டு இருந்த பெருமக்களை நாம் பார்க்கிறோம். அது ஒரு பெரிய பரக்கத்தையும் நியமத்தையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். பிறர் நலம் பேணல் என்பது பாக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்னைக்கு கல்வி நிறைய கல்விக்காக வேண்டி நம்ம செலவழிக்கிறோம் கொள்கிறோம், ஆனால் நிறைய கல்வியாளர்களிடத்தில் பண்பாடு இல்லாமல் போயிடுச்சு. பண்பாடு இருக்கா, கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கம் வரணும், கல்வியோடு சேர்ந்து நற்பண்புகள் வளரணும், அவைகளெல்லாம் இன்றைய காலத்தில் குறைந்து காணப்படுகிறது. எனவே அருமையான இளைஞர்கள், உங்களை பார்த்து நான் சொல்லிக் கொள்வேன், நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகள் சிறந்த பணிகள், நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள், யார் யாருக்கு என்ன தகுதி அந்த உதவி தர பெறக்கூடியவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, துன்சரூன துர்சக்கூன ஓ துன்சரூன பி துஆஃபாயிக்கும், உங்களுக்கு உதவி வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களிடத்தில் பொருளாதாரம் தரப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் தெரியுமா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கருத்தில் கொண்டு. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான், அது உங்க காசு இல்லை, அவங்களுக்கு சேர்ந்து உங்க கையில் தந்திருக்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பணிகளை செய்கிறீங்க, உதவி நல திட்டங்களை நீங்கள் வழங்குகிறீர்கள், அருமையான காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள், சந்தோஷமாக இருக்கிறது. அதே போன்று இந்த மன்றத்திலே உள்ளவர்கள் நல்ல நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க, மாதம் ஒருமுறை நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள், அந்த இபாதத் வணக்க வழிபாடுகள், திக்ர் மஜ்லிஸ்களோடு அல்லாஹ்வினுடைய நினைவுகளோடு இந்த பொது காரியங்களையும் அதுவும் இபாதத் அவைகளையும் செய்யும் பொழுதுதான் அந்த நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மிகவும் பாக்கியமிக்கதாக அமையும் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்கிறேன். சரதாசனுடைய காலத்தில் காக்கா தம்பி 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் காக்காவா தம்பியான்னு தெரியல, 2 பேரில் ஒரு ஆள், அவங்க ஃபீஸபீல் இல்லை, அல்லாஹ்வினுடைய போர்க்களத்தில் யுத்தக்களங்களில் கலந்து கொண்டு ஜிஹாதில் கலந்து கொண்டு பெரிய இபாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒருத்தர் தான் ஈடுபடுவார், இன்னொருத்தர் போக மாட்டார். அவர் என்ன செய்வார் தெரியுமா, அவர் உழைப்பார், அவர் கடை வீதிகளுக்கு செல்வார், வியாபாரங்களில் ஈடுபடுவார், அதிலே கிடைக்கக்கூடிய பொருளை தன்னுடைய தம்பிக்கும் கொடுப்பார். தம்பினை வச்சுக்கிடுவோம், அந்த தம்பி தான் என்ன செய்வார், யுத்தக்களங்களில் கலந்துக்கிறார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார். இருவருக்கும் என்ன செய்வார், இவர் சம்பாதிக்கிறார், சம்பாதிச்சு கொடுக்கிறார், ஆனால் தன்னுடைய உயிரை விட மேன்மையாக இஸ்லாத்தை கருதி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு சித்தமாக இருந்தவர் தம்பி. காக்காக்காரர் என்ன செய்கிறாரு, அவர் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. இப்போ இந்த 2 பேரில் யார் உயர்ந்தவர், வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சதுதான், யுத்த களத்திற்கு போகவர் எவ்வளோ பெரிய பாக்கியமானவர் என்று சரதாசன் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜிஹாதில் கலந்துக்கிறது சாதாரண விஷயமா, சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக ஈடுபடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் அவர். ஆனால் அவருக்கு அவருடைய காக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உதவி செய்கிறாங்க. இந்த ஆயுதங்களை வாங்குறது, பொருளாதாரம், உணவு வாங்க கொள்ள, எல்லாம் அவங்களோட குடும்பத்தை கவனிக்கிறது எல்லாம் இவர் தான் செய்கிறார்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையில் இருவரும் சமமானவர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடையில் உட்காந்து வியாபாரம் செய்கிறாலும் இது சமம்னு சொன்னால், ஜிஹாதில் போய் நிற்கிறது சமம்னு சொன்னால் எப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனவே இந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாம் இப்போ ஜிஹாதுக்கு யாரும் போக போகிறது இல்லை, ஜிஹாது கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் இல்லை. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? ஜிஹாதுன்னு சொன்னால் என்னன்னா, நற்காரியங்களை செய்வதான் ஜிஹாது, நம்முடைய மனதை எதிர்த்து போராடுவதான் ஜிஹாத். வேற என்னமோ சொல்லிட்டு நடக்கிறான் இந்த இந்துத்துவாதிகள்லாம், அப்படியா இப்படியாண்டு பேசிட்டு நடக்கிறான் இல்லையா ஆர்எஸ்எஸ்கள். ஆனால் உண்மையிலேயே இன்று அன்றைய காலத்தில் ஏன் ஜிஹாது இருந்தது, அது எந்த அடிப்படையில் நடந்தது என்ற வரலாறுகளை ஒன்று தெரியவில்லை அல்லது மறைக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் சொல்லக்கூடிய ஜிஹாது என்னென்றால், ஏழை எளியவர்களுக்காக உதவுவது, நம்முடைய மனசு சொல்லக்கூடிய இச்சைகளை எதிர்த்து நிற்பது, சத்தியத்தின் வழியிலே துணிவோடு செயல்படுவது, இவைகள் தான் ஜிஹாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்ம நிறைய செய்திகள் நான் சொல்ல வேண்டும் என்று இருந்த பொழுதிலும் கூட எனக்கு பிறகு இன்னொரு உரையும் இருக்கிறது. எனவே நான் இன்ஷா அல்லாஹ் நான் மிகுந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்வேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், பொதுவாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களை அண்மித்தே இருக்கணும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். பெரியவர்களை அண்மித்தே இருக்கணும், அவர்களை அண்டியே வாழ்வது தான் அவர்களுடைய உயர்வுக்கு வழிகோலியாக இருக்கும். இனி அவங்கெல்லாம் தேவையில்லை அப்படி நம்ம வெளியில் வந்துட்டோம்னு சொன்னால், நாளைக்கு நம்ம பெரியான ஆனப்பறம் நம்ம கேட்குறது யாரும் இருக்க மாட்டான், என்னப்பா சொல்லலாம் கேட்கவா செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிலைகள் வந்துடும். நிறைய இடங்கள் இப்போ அப்படி தான் நடக்குது, யார் சொல்லி யார் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி நிலைகள் வந்துட்டு, விதிவிலக்காக ஒன்று என்று இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகக்கூடாது. பெரியவர்களிடத்தினுடைய ஆலோசனைகளை பெற வேண்டும். ஏனென்றால் அனுபவம் என்பது ஒரு பெரிய இல்மு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இல்மை விட அனுபவத்தில் கிடைக்கிற இல்மு இருக்குது, அது பெரிய விஷயம். அவங்களுக்கு தஜர்ரு பாத்துமாங்க அரபியிலே, இந்த தஜர்ரு பாத் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய இளைஞர்கள் உருவாகி இந்த காரியங்களை செய்வதோடு நல்லொழுக்க மிக்கவர்களாக, பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, மன இச்சைகளுக்கு அடிபணியாதவர்களாக, நல்லொழுக்க மிக்கவர்களாக, நல்ல கண்ணியம் காக்கக்கூடியவர்களாக, கட்டுப்பாடு உள்ள இளைஞர்களாக நம்ம என்னுடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான பயிற்சி பாசறையாக இது போன்ற மன்றங்கள் திகழணும். இப்போ இங்கேயும் கூட பல்வேறு திட்டங்களை ஃபிக்கு கிளாஸ் வைக்கணும்லாம் பிள்ளைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல நலத்திட்டங்கள், நல்ல விஷயங்களை வச்சுருக்கிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் செயல்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அது எல்லாருக்கும் என்ன செய்யணும், எல்லாரும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தான் அந்த காரியங்களை எல்லாராலும் மாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எனவே அருமையானவர்களே, இந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல கட்டுப்பாடான பிள்ளைகளாக இருக்கணும், கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருக்கணும். கோபத்திற்கு ஆளாகக்கூடாது, சாபத்திற்கு ஆளாகக்கூடாது, பெரியவர்களினுடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடாது, கோபப்படக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது, பண்பானவர்களாக, பக்தி மிக்கவர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, அதோடு தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் எல்லா காலங்களும் எல்லா சங்கங்களையும் பாருங்கள், பள்ளி வாசலோடு தான் சங்கங்களை கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பெரியவர்களோடு, பள்ளியோடு, அல்லாஹ் ரசூலோடு இணைந்து தான் எந்த காரியத்தையும் செயல்பட வேண்டும் என்பதை நம்முடைய ஆன்மீக குருக்களாகிய நம்முடைய ஆபாக்கள் தூர நோக்கோடு இது போன்ற காரியங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, அருமையான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பில் நாம் இது பற்றி விரிவாக பேசுவோம். ஆக மொத்தத்தில் இளைஞர்கள் ஆற்றக்கூடிய இந்த பணி வரவேற்கத்தக்கது, சிறப்பிற்குரியது. மொத்தத்தில் அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். இந்த இளைஞர்களின் மூலமாக அடுத்த சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமாக, நல்லொழுக்கமிக்க சமுதாயமாக, பண்பாடு மிக்க சமுதாயமாக உருவாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.